வணக்கம் நண்பர்களே, நான் இன்ஜினியர் சிவசங்கர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுற்றுச்சுவர் பாகம் 4, காம்பவுண்ட் வால் பார்ட் 4. இதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுறோன்றது தெளிவாக புரியும். இதில் நம்ம எப்படி கேட்டை எடுத்துகிட்டு காம்பவுண்ட் வால் போட்டோன்னா, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இருக்கிற காம்பவுண்டில் நூல் பிடிச்சி வட்டுக்கொண்டுனா ப்ளம்புன்னு சொல்லுவாங்க, வட்டுக்கொண்டு கயிறு மாதிரி இருக்கும், அதை வந்து மார்க் அதால் மார்க் பண்ணி அப்புறமா நூல் பிடிச்சி ஹாஸ் பண்ணி பட்டுவலை போட்டோம். இந்த வீடியோவில் செகண்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் ரைட் ஹேண்டில் வந்து கொளுற வச்சு மார்க் பண்ணுவார், அவரோட இடது கையில் வந்து வட்டு கொண்டு இருக்கும், நூல் மாதிரி தொங்கும், கீழே வந்து குண்டாக ரவுண்டாக இருக்கும், அதுதான் வந்து ப்ளம்பு, அதால் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கட்டுவலை போட்டுக்கணும். இப்போ காம்பவுண்டு வால் போட்டாலே பேஸ்மெண்ட் வரைக்கும் 3/4 இன்ச் போடுறது நல்லது, 9 இன்ச்சு, அதுக்கு மேலே வந்து 4.5 இன்ச் போட்டுக்கலாம் வால். இதுதான் மஸ்ட், இதுதான் எல்லா சைட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, இதை மாதிரி தான் போடுவாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுக்கு நடுவில் இருக்கிற சந்தெல்லாம் அடைக்கிறாங்க கலவையை வச்சு. சந்த அடைக்கல ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து சந்தை மட்டும் அடைப்பாங்க, இன்னொன்று வந்து இந்த மாதிரி கல்லோட சேர்த்து அடைப்பாங்க. சந்தை மட்டும் அடைக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறது. எங்கள் கட்டுவலை போட்டாலும் இந்த மாதிரி ஃபுல் பிளாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு சைட்டு ரோடு மேலே வியூ இருந்ததுன்னா இந்த மாதிரி முன்னாடி வந்து லைன் போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹரிசாண்டலாகவும் லைன் போடணும், வெர்டிகலாகவும் லைன் போடணும், சந்தை அடைச்சி முடிச்சுட்டு பெருக்கிட்டு இந்த மாதிரி லைன் போட்டால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நன்றி.